வணக்கம். நீங்க பாத்திருக்கிறது ஆப்டிப்ஸ் தமிழ் சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 5 பயனுள்ள ட்விட்டர் பாட்ஸ் பத்தி தாங்க பாக்க போறோம். ட்விட்டர் பாட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சிலர் கோடிங் மூலமா உருவாக்கிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, டவுன்லோட் திஸ் வீடியோன்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பாட் அக்கௌண்ட் இருக்குங்க. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கவே இல்லைங்க. ட்விட்டர்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோ கீழே இந்த டவுன்லோட் திஸ் வீடியோ பாட் அக்கௌண்ட் நீங்க டேக் பண்ணிட்டாலே போதுங்க. இந்த டவுன்லோட் திஸ் வீடியோ பாட் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை அனுப்புங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 5 பயனுள்ள ட்விட்டர் பாட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு ட்விட்டர் யூசரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்விட்டர் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாட் என்னன்னா த்ரெட் ரீடர் பாட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் அதிகபட்சம் உங்களால் 250 எழுத்துக்கள் தாங்க பயன்படுத்த முடியும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஏதாவது ஒன்று ட்விட்டரில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 250 எழுத்தில் ஒரு ட்வீட் பண்ணிட்டு அதுக்கீழ ரிப்ளைல இன்னொரு ட்வீட், அதுக்கீழ ஒரு ரிப்ளைல இன்னொரு ட்வீட்ன்னு சொல்லி ஒரு பெரிய வால் மாதிரி ஒரு ட்வீட்டுக்குள்ள ட்வீட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதை வந்து ட்விட்டரில் த்ரெட்டுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரெட்டு வந்து நீங்கள் ரீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த த்ரெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ட்வீட்டுக்குலேயும் இன்னும் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசந்தாங்க இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறக்காண்டி தாங்க இந்த பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் எந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த த்ரெட்டு கீழே போயிட்டு இந்த பாட்டை டேக் பண்ணிவிட்டு அன்ரோல்னு போட்டு நீங்கள் அந்த ட்வீட்டில் வந்து ரிப்ளை பண்ணிட்டா போதுங்க. இந்த பாட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி தருங்க. அந்த லிங்க்ல போய் நீங்கள் அந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிமைண்ட் மீ ஆஃப் திஸ் ட்வீட். இந்த பாட் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் வந்து பார்க்குறீங்க, அந்த ட்வீட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படலை, பட் ஆனால் இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ அது உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த பாட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரூம் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஒருத்தவர் வந்து இந்த பாட்டை டேக் பண்ணி 7 hours கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 hours கழித்து இந்த பாட்டை அவங்கள டேக் பண்ணி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி 7 hours கழித்து நீங்கள் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள டேக் பண்ணி இந்த பாட் வந்து ட்வீட் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ட்வீட்ஸுக்கு வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட் என்னென்னா, இயர் ப்ராக்ரஸ். இந்த பாட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 365 இருக்குங்க. அதில் வந்து நம்ம எத்தனை நாள் வந்து கடந்திருக்கோம், அதாவது அந்த ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கடந்திருக்கோம், அதை வந்து உங்களுக்கு வந்து ட்வீட் போட்டு சொல்லிகிட்டு இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா June 30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வருஷத்தில் 14 வந்து கடந்துட்டோம். ஸோ 50% கடந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 50% கடந்துட்டோம்னு சொல்லி உங்களுக்கு வந்து ட்வீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்தில் எத்தனை 50% கடந்திருக்கோன்றத கரெக்டாக அந்தந்த தேதியில் உங்களுக்கு வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கிற நாளில் வந்து நம்ம வந்து 67% வந்து கடந்திருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிற பாட் என்னென்னா, டவுன்லோட் திஸ் வீடியோ. இந்த பாட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கலங்க. ஸோ இந்த பாட் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கீழே போயிட்டு இந்த பாட்டை நீங்கள் டேக் பண்ணாலே போதும், இந்த பாட் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி தருங்க. அந்த லிங்கில் போய் இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கீழே போயிட்டு நீங்கள் வந்து இந்த பாட்டை டேக் பண்ணிட்டாலே போதும், அந்த பாட் வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அந்த லிங்கில் போய் நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோட்டட் ரிப்ளைஸ். இந்த பாட் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரீட்வீட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரீட்வீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது சொல்லி அந்த ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா வேர்ட் ஆட் பண்ணி ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து மற்றவங்க என்னென்னலாம் சொல்லி ரீட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த பாட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ட்வீட் வந்து மற்றவங்க ரீட்வீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்வீட்டுக்கு கீழே போயிட்டு இந்த பாட் வந்து டேக் பண்ணிட்டாலே போதுங்க. இந்த பாட் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி தரும். அந்த லிங்க்கில் போய் மற்றவங்க என்னென்னலாம் சொல்லி அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ ட்விட்டரில் புது அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வீடியோ எடுக்கும்போது அதை நான் கவனித்தேன். நீங்கள் எந்த ட்வீட்டுக்கு வந்து மற்றவங்க ரீட்வீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிறீங்களோ அந்த ட்வீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே கோட் ட்வீட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க மற்றவங்க அதை ரீட்வீட் பண்ணும்போது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ஆக்டிவ் சென்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட்டா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன ஆக்டிவ் சென்சனில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ பண்றோம். இல்ல வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டெக்னாலஜி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ பண்றோம். நன்றி, வணக்கம்.